திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரயில் இன்ஜின் மோட்டார் திருடப்பட்ட விவகாரத்தில் 3 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் திருட்டு நடந்தது எப்படி? திருச்சி பொன்மலையில் மத்திய அரசின் நிறுவனமான ரயில்வே தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ரயில் பெட்டிகள், ரயில் இன்ஜின்கள் இங்கு தயாரிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் அனுப்பப்படுகின்றன. வெளிமாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ரயில்வே தொழிற்சாலைக்கு தேவையான உதிரி பாகங்கள் லாரிகளில் கொண்டு வருவது வழக்கம். அதேபோன்று தொழிற்சாலையிலிருந்து உதிரி பாகங்களை வெளியே கொண்டு செல்வதும் வழக்கம். செவ்வாயன்று இரவில் பொன்மலை கேந்திரிய வித்யாலயா பள்ளி அருகே நின்று கொண்டிருந்த லாரியை ரோந்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஆய்வு செய்தனர். அப்போது அந்த லாரியில் ரயில் இன்ஜினுக்கு பயன்படுத்தப்படும் மின் மோட்டார் ஒன்று இருந்ததை பார்த்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். ரயில்வே போலீசார் இதுகுறித்து சந்தேகப்பட்டு அந்த லாரியில் இருந்த 2 பேரிடம் விசாரித்த போது தொழிற்சாலையில் இருந்த மின் மோட்டாரை அவர்கள் திருடி வந்தது தெரிந்தது. விசாரணையில் அவர்கள் பொன்மலை ரயில் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரியும் கோபால், மணிகண்டன் என்பதும் தெரிய வந்தது. 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. பொன்மலை ரயில் தொழிற்சாலையில் தற்போது சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொழிற்சாலைக்குள் இருக்கும் தேவையற்ற குப்பை மற்றும் மணல்களை தினமும் லாரிகளில் அள்ளி கொண்டு வந்து வெளியே கொட்டி வருகின்றனர். குப்பைகளை அள்ளுவது போல அங்கிருந்த மின் மோட்டார்களையும் லாரியில் ஏற்றி வெளியே கொண்டு வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மிகவும் பாதுகாப்பாக உள்ள ரயில்வே தொழிற்சாலையிலிருந்து மின் மோட்டாரை திருடி வந்த சம்பவம் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் பணியில் அலட்சியமாக இருந்ததாக கூறி ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிரண், சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலம், போலீஸ்காரர் சதீஷ்குமார் ஆகிய 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்தனர். பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் ரயில் இன்ஜின் மின் மோட்டார் திருடப்பட்ட சம்பவம் ஊழியர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில்